Hi friends, this is White Adia. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா Brave browser. சோ இந்த Brave browser யூஸ் பண்றது மூலமா எப்படி earn பண்றது, இந்த மணி எப்படி withdraw பண்றதுங்கற वीडियोस நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இத யூஸ் பண்ணி மொபைல்ல எப்படி earn பண்றது, PC ல எப்படி earn பண்றது, அதே மாதிரி earn பண்ற amount Upholdங்கற ஒரு wallet ல இருந்து எப்படி withdraw பண்றது இந்தியன் bank account-க்கு அப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்து இல்லை பிரேவ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரேவ் ப்ரௌசர் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பேச போகிற டாபிக் என்னென்னா, நான் 2 weeks முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் ரெண்டு மெத்தட் சொல்லியிருப்பேன் எப்படி வித்ரா பண்ணுறதுங்கிறத. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காயின் ஸ்விட்சுங்கிற ஆப் யூஸ் பண்ணி எப்படி வித்ரா பண்ணுறோம், அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் காட்டி நான் சொல்லியிருப்பேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வெரிஃபிகேஷன்லாம் காயின் ஸ்விட்சுலாம் பண்ண முடியாது, இந்த ஆப் என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வித்ரா பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட்லையும் அண்ட் என்னோட மெயிலுக்கும் இந்த மாதிரி நான் வித்ரா பண்ணணும்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு நான் சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன். செப்டம்பர் 17 வந்து என்கிட்ட மெயில் பண்ணியிருந்தாரு. நான் செப்டம்பர் 17 நைட் ஒரு 8 o'clock அவர் மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் 11 o'clock நான் அவருக்கு வித்ரா பண்ணி ஒரு 11:20 தான் அவர் அக்கௌண்ட்லேயே போயிட்டு கூகுள் பே மூலயமா நான் அமைச்சிட்டேன். ஸோ 200 rupees கிட்ட அவர் ஏர்ன் பண்ணியிருந்தார். ஸோ அந்த 200 rupees நான் அவர் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த நான் சென்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப்ஸை தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். அவர் என்கிட்ட பேசினது அண்ட் மெயில் பண்ணது அண்ட் அவரோட அப்போல்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் நான் சென்ட் பண்ண அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீலாம் சேர்த்து நான் சென்ட் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் நம்ம கிவ்வே ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ண அப்புறம் டன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம போகிற வீடியோஸ்க்கு ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண அன்னைக்கு வந்து யார் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிவ்வே இருக்குது. ஸோ அந்த கிவ்வேட ஒர்த் என்னன்னு கேட்டிங்கன்னா 400 rupees. ஸோ அந்த 400 rupees வந்து நாங்கள் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகவோ, சிம் கோட் ஆகவோ, இல்லை பேடிஎம், கூகுள் பே, இல்லை கூகுள் பே, எப்படி வேணால் நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் அவர் எவ்வளோ அவர் அப்போல்டில் அமௌண்ட் வச்சுருந்தார் அதை காட்டிடுறேன். ஸோ அவரோட அக்கௌண்ட்டில் வந்து 12.96 பேட் நியர்லி 238 rupees இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து அவர் ஃபஸ்ட்டு 4 days முன்னாடி. ஸோ இன்றைக்கி டேட் வந்து 21, 4 days முன்னாடினா செப்டம்பர் 17 அவர் எனக்கு மெயில் பண்ணது. ஸோ அவரை வந்து மெயிலில் என்ன சொல்லியிருக்கா நீங்களே பாருங்கள். ப்ரோ, என்னோடய அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 12 bad இருக்குது, நான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி அவரோட அப்ஹோல்டில் இருக்கிற மணியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் அனுப்பியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் அவருக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீலாம் போக எவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கேன் கூகுள் பேயில். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதே மாதிரி அவர் வந்து கமெண்ட்லேயும் இதை சொல்லியிருந்தார். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது வர ஒரு ப்ரூஃப் வீடியோ. ஸோ இதை பார்த்துட்டு சில பேர் என்ன நம்பினீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிரேவ்லேருந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ், அது என்னென்னா நம்ம சேனல் நம்ம ஒரு அலோ கிவ்வே வச்சுருக்கோம். ஸோ அந்த அலோ கிவ்வே அக்டோபர் 1st நடக்கும். இந்த அலோ கிவ்வே பற்றின எல்லா வீடியோஸையும் நான் வந்து நெக்ஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க, நம்ம சேனல் டெஃபினட்டாக அக்டோபர் 1st ஒரு அலோ கிவ்வே இருக்குது. So, வாவலாம் தான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் கிவ் அ ஷேர். நான் தான் உங்களுக்கு வைட் ஆட் சைனிங் ஆஃப். குட் பை.